கர்நாடக சமஸ்தானத்தை சேர்ந்த ரொம்ப பிரபலமான இடம் தான் கோகர்ணா. இயற்கை அழகு கொஞ்சம் பல விஷயங்களால ஆதரிக்கப்பட்ட ஒரு இடம். ஆன்மீக சுற்றுலா பயணிகளையும் ஒரு சேர கவர்ந்து இழுக்கிற பல சரித்திர முக்கியத்துவம் கொண்ட நகரம் தான் இது. வட கர்நாடகா ஜில்லால இருக்கிற ஆராதனைக்குரிய இடம் தான் கோகர்ப குகை, இல்லனா சிவன் குகை. ரொம்பவே பவித்திரமான புனிதமான இந்த குகை கோகர்ணேஸ்வரர் குகைன்னு அறியப்படுது. ஒரு பசுவோட கர்ணத்திலிருந்து சிவபகவான் உதயமானார்னு நினைக்கப்படுற இந்த குகையானது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 600 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு. 1000 வருடங்கள் பழமையான பாறையிலிருந்து வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த இயற்கையாலான குகை. கோகர்ப குகையோட நுழைவாயில்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாகவும் இடுக்கமானதாகவும் இருக்கும். அதனால ஒரு குழந்தை மாதிரி தவழ்ந்துதான் நம்மளால உள்ள போக முடியும். குகைக்குள்ள ஒரு சிவன் கோவிலும் இருக்கு. குகை கோயிலோட சுவர்கள்ல வர்ணம் பூசப்பட்டு சமஸ்கிருதத்துல மந்திரங்களும் எழுதப்பட்டிருக்கு. கோகர்ப குகையை சுற்றிலும் மரங்களும் செடி கொடிகளும் நிறைஞ்சிருக்கு. இயற்கை அழகால ஆசீர்வதிக்கப்பட்டதுதான் இந்த இடம். ஏராளமான சிறப்பம்சங்கள் இருக்கிற கடற்கரையோரம் தான் இந்த கோகர்ணா. பாறைகளும் மேற்கு பார்த்த மலைத்தொடர்களும் அரபிக்கடலும் இந்த ஊரோட அழகை இன்னும் அதிகமாக்குது. நகரத்தில் அமைஞ்சிருக்கிற நீளமான பீச் தான் கோகர்ணா பீச் அல்லது கோகர்ணா மெயின் பீச். ஆன்மீக சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த கடற்கரை ரொம்பவே நீளமா இருக்கிறது மட்டும் இல்லாம அலைகளும் அதிகமா காணப்படுறதால சர்ஃபிங் பண்றதுக்கு இது ஏத்த இடம். கோகர்ணால இருக்கிற 5 பீச்ல இந்த குடலை பீச் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. 3 பக்கமும் உயர்ந்து நிற்கிற மலைப்பகுதிகளும் தென்னை மரங்களோட நீண்ட வரிசையும் இந்த கடற்கரையோட அழக மேலும் மெருகேற்றுது. அழகு ததும்பும் இந்த கடற்கரையானது மனசுக்கு ரொம்பவே அமைதியை தரும். நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இங்க அதிக அளவுல சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க. தனிமையை விரும்புறவங்களுக்கும் சாகச பயணத்தை விரும்புறவங்களுக்கும் ஏத்த கடற்கரை தான் இது. வடக்கு கர்நாடகா ஜில்லால இருக்கிற மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் மிர்ஜான் கோட்டை. ரொம்பவே பழமையான இந்த கோட்டை வாஸ்து விதிப்படி கட்டினதுனால ரொம்பவே பிரபலமா இருக்கு. 16வது நூற்றாண்டுல தான் இந்த கோட்டை கட்டி முடிக்கப்பட்டதா பல பேர் சொல்லி கேள்விப்பட்டாலும் இன்னும் சில கதைகளையும் சொல்றாங்க. ஏறத்தாழ 10 ஏக்கர்ல பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த கோட்டைக்கு 4 பிரதான வாசல்கள் இருக்கு. ஏராளமான காவல் கோபுரங்கள், கிடங்குகள், ரகசிய பாதைகள், கெனால்கள்னு ஏகப்பட்டது அமைஞ்சிருக்கிற இந்த கோட்டையில ஏராளமான யுத்தங்களும் நடந்திருக்கு. சரித்திர முக்கியத்துவத்தையும் பழமையான சமூகத்தோட நாகரிகத்தையும் சொல்ற இந்த கோட்டை சுற்றுலா பயணிகள் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் இடமா இருக்கு. கோகர்ணால இருக்கிற ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் எதுன்னு சொன்னா ஓம் பீச் தான். இந்தியாலேயே ரொம்ப பிரபலமான பீச் தான் இது. 2 பிறை நிலா வடிவத்துல ஓமோட ரூபம் தெரிகிறதுனாலதான் இத ஓம் பீச்னு சொல்றாங்க. இங்கிருந்து சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது அது ரொம்பவே அழகா இருக்கும். கடற்கரையில ஒட்டி இருக்கிற பாறைகளும் பறந்து விரிஞ்சி எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற சர்க்கரை போன்ற மணல்களும் ஓம் பீச்சோட அழகை இன்னும் அதிகமாக்குது. வாட்டர் ஸ்பாட்டுக்கு ஏத்த இடமா இருக்கிற இங்க சர்ஃபிங், பனானா போட் சஃபாரி, அப்புறம் பாராசெயிலிங் போன்ற விஷயங்கள்லாம் இங்க அடிக்கடி நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இந்த இடத்தை விசிட் பண்றதுக்கான ஏத்த சீசனா இருக்கு.
கோகர்ணா நகரத்துக்கு பின்னால் இருக்கிற இந்த பீச் தான் பாரடைஸ் பீச். இந்த கடற்கரைக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் ஹனிமூன் பீச். இந்த கடற்கரையை ஒட்டியபடி நிறைய பாறைகள் இருக்கு. ரொம்பவே அமைதியான சூழ்நிலை இந்த இடம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. கோகர்ணா கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஒரு பழமையான கோவில், ஸ்ரீ மகாபலேஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் பிராணலிங்கேஸ்வரர் தான் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்காரு. மற்ற கோயில்கள்லேருந்து வித்தியாசமான முறையில் தரையில் ஒரு பள்ளத்தில் தான் சிவலிங்கம் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு. சிஇ 4ஆம் நூற்றாண்டில் தான் திராவிட வாஸ்து முறைப்படி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கிற 7 முக்தி தர புண்ணிய கோயில்களில் இது கோயில்களோட ஒரு தொகுப்பா இருக்கு. மகா சிவராத்திரியை இங்க ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க. கோகர்ணாக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் கோவால இருக்கிற டாபோலின் ஏர்போர்ட் தான். ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா அங்கோலா. முக்கியமான நகரங்கள்ல இருந்து வர்றதுக்கு பஸ் வசதியும் இருக்கு. பயணிகள் தங்குற மாதிரியான அறைகளோட கூடிய ஹோட்டல்கள் இங்க நிறையவே இருக்கு.